அப்பா காலங்காத்தால எப்படி பச்சு 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 பச்சுன்னு இருக்கு பாருங்களேன். அப்படியே மப்பு மந்தாரமுமா, சூப்பராக இல்லை கிளைமேட்டு. நம்ம இப்போ கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்க. என்னப்பா அதுக்குள்ள முடிஞ்சிச்சா இங்கே பாலக்காடு இந்த ஏரியாலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு போனஸ் கொசுட் ட்ரிப் மாதிரிங்க. நாளை கோயம்புத்தூர்லேருந்து நம்மளோட மெயின் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. நாளை கோயம்புத்தூர்லேருந்து மும்பை போக போகிறோம். நான் உங்களுக்கு அந்த எர்ணாகுளம் பெங்களூர் அந்த ட்ரெயின் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்டெச்சு சூப்பராக இருக்குப்பா பாலக்காடுலேயும் கோயம்புத்தூர் போகிறது. மான்சூனில் வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் இன்றைக்கி தான். இப்போது காலைல 6:30 திருச்சி போகிற இன்டர்சிட்டி பேசஞ்சர் வந்து போகிறாங்க. அந்த வண்டியில் ஏறி இந்த ஸ்டெச்சை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். காலைல வெஸ்ட் கோஸ்ட்டு போச்சு, அதை பிடிக்கணும்னு நினச்சேன், கண்ணு கோஆப்ரேஷன் முறையில் தூங்கிட்டேன். அதனால் இப்போ 6:30 இந்த வண்டி இருக்குது. போலாமா? வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஃபைனலாக பிடிச்சிட்டோம். பக்கத்தில் தங்கி கூட இந்த வண்டியை பிடிக்க இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க. கவுண்டரில் நல்லா கூட்டம் ஒன்றா சொல்லாதீங்க ப்ரோ. யூடிஎஸ் ஆப் யூஸ் பண்ண வேண்டியதான ப்ரோ அப்படின்னு. அது ஒரு கோளாறு பிடிச்ச ஆப்புங்க. ஜிபிஎஸ் அது இதுன்னு மீது வாங்குவோம். அதில் காசை போட்டுட்டு ஸ்டேஷன்லேருந்து 250 meters தள்ளி இருக்கணும், 300 meters தள்ளி இருக்கணும். ரூமே எங்கள் பக்கத்தில் இருக்குது, எங்கே என்ன போடுறது யூடிஎஸில். வாங்க கிளம்புவோம். 6:45 கரெக்டாக எடுத்துட்டாங்க வண்டியை. ட்ரெயின் நம்பர் 16844 பாலக்காடு டவுன் திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டின்னு இதில் போட்டிருக்கான். ஆக்சுவலாக ஃபாஸ்ட் பேசஞ்சர் தான் முன்னாடி, இப்போ காசுக்காக கொஞ்சம் பேர் மாற்றிட்டாங்க அவ்வளோதான். இவன் திருச்சிக்கு ஒரு 1:50 பக்கம் போய் சேருவாங்க. அப்படி தான் போட்டிருக்குது. பார்க்கலாம் நம்மளுக்கு ஜேர்னி கோயம்புத்தூர் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வா பாய் பாலக்காடு. சாமி, இது பாலக்காடு டு கோயம்புத்தூர் ஸ்டெச்சு தானா இல்லை மும்பையில் லோனாவாலா பக்கம் இல்லை கொங்கன் பக்கம் எங்கேயோ போனோமாங்க? இவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. காலையில் வெஸ்ட் கோஸ்ட்டில் போயிருந்தாலும் இவ்வளோ சமயம் இருந்திருக்கேன். ஏன்னா 6 மணிக்கு இந்த வண்டி கரெக்டாக இந்த ஏரியா கிராஸ் பண்ணுமா, ஸோ வெளிச்சம் அவ்வளோ வராது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த பர்ஃபெக்ட் ட்ரெயின்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 6:45 கிளம்பி நம்ம என்ன 8:30 அந்த ரேஞ்சு கோயம்புத்தூர் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். பயமில்ல, ஏங்க இவ்வளோ வேகமாக போகிறான்? பேசஞ்சர் ஸ்லோவாக போவான்னு சொல்லி ஒன்று சூஸ் பண்ணால் இம்புட்டு வேகமாக போயிட்டுருக்கான். அப்பா அப்படி இருக்குங்க, மப்பும் மந்தாரமுமா. அப்படியே பாருங்களேன். ஐயோடா அந்த தூரத்தில் தெரிது பார்த்தீங்களா, அதாங்க கோயம்புத்தூர் திருவனந்தபுரம் ஹைவே. செம்ம சூப்பராக இருக்கணும். நான் முதல்ல பைக் ட்ரிப் அடித்து அந்த ரோட்டில் போனாங்க. என்ன சீன் ரோடுன்றீங்க. இப்போ அதில் புதுசாக டனல்லாம் போட்டிருக்காங்களாம். ஸோ இன்னும் தாறுமாறாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரோடு. நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் மட்டும்தான் வந்திருக்கு, நம்ம வரல. நம்ம கோச்சு வெளில தாங்க இருக்குது. வாட் இஸ் திஸ் நான் வந்து அடுத்த கோச்சுக்கு போயிடலான்னு பார்த்தேன். வியூஸ்லாம் நல்லா எடுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கோச்சு செம கூட்டமாக இருக்குது. காலங்காத்தால் என்னப்பா இவ்வளோ கூட்டம். நிறைய பேர் பாலக்காட்டில் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போகிறாங்களாம் இந்த வண்டி. இதுக்கு அடுத்தது மெமு வண்டி ஒன்று இருக்குது. 7:30 கிளம்பி 9 மணிக்கு போவான். ஸோ காலையில் 3 வண்டி இருக்குது உங்களுக்கு. காலைல 6 மணிக்கு வெஸ்ட் கோஸ்ட்டு, 6:30க்குவேன், 7:30 மணிக்கு உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி போயிட்டு வரத்துக்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட கம்யூட் இருக்குது காலங்காத்தால் பாலக்காட்டிலேயும் கோயம்புத்தூர் போகிறதுக்கு. நல்லா குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்டேஷனுங்க. கிளம்புனோடனே அடுத்தது அழகான காட்ஸ் மூலயமா போய் நெக்ஸ்ட்டு வாலியார் தான் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன் அந்த படிக்கட்டை பாருங்கள், அந்த படிக்கட்டை பாருங்கள். வாவ்ல போடுறா தம்பி பிரேக்க. அந்த பக்கம் போட்டில் காட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு இருக்குங்க, இந்த பக்கம் காட் எண்டுன்னு இருக்கு. எக்ஸைட்டடோ எக்ஸைட்டடுங்கோ. சத்தியமாக மக்களே, போன தடவை வரும்போது நான் விழுந்துட்டேன் இந்த ரூட்டுக்கு. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அதுவும் ஒரு ஸ்டெச்சில் இப்படி போயிட்டு அந்த பிரம்மாண்டமான மழை அப்படி வரும், அது அப்படியே நான் முட்டுற மாதிரி போகும் பாருங்க. ஐயோட அப்படி இருக்கும் ஸ்டெச்சு. இன்றைக்கு தண்ணியில் வரப்படுது, ஆரம்பிக்கலாம் வாங்க. ஐயோடா நான் சொன்ன மலையே இதுதாங்க. எப்படி பனிமூட்டமா மூடி கிடக்கு பாருங்களேன். கேன் யூ ஃபீல் த வைப்? கமெண்ட்ல சொல்லுங்க வைப் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு.
செம்ம ஸ்டிச்சாக இருக்குங்க. ஆக்சுவலாக பொள்ளாச்சி ரூட்டு இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அது இந்த அளவுக்கு கிராண்டாக இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எலிஃபெண்ட் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலி போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம அடர்ந்த காடு போல் இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. போப்பா நான் பேசலைங்க, வெளில போய் ரசிங்க நீங்கள். நான் அந்த எர்ணாகுளம் இன்டர்சிட்டி வண்டியில் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டிருப்பேன், இது வந்து சிங்கிள் ட்ராக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் வந்து சிங்கிள் ட்ராக்கா அப்படின்னு. அது ஏகப்பட்ட பேர் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, இது சிங்கிள் ட்ராக் கிடையாதான். ஒரு ட்ராக் வந்து நம்ம இப்போ வந்தோம்ல காட்டுக்குள்ளே போகும், இது வந்து பாலக்காட்டிலேருந்து கோயம்புத்தூர் வருது. இந்த ஸ்டெச்சு தான் சூப்பராக இருக்குமா. இன்னொரு ட்ராக் வந்து ஹைவே பக்கத்தில் வருமா, வாளையார் சைடில் எங்கே கனெக்ஷன் ஆகுமா, அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான். ஸோ நீங்கள் இந்த பியூட்டிஃபுல் ஜெர்னியை நீங்கள் பார்க்கணுன்னா காலங்காத்தால் பாலக்காட்லேருந்து கோயம்புத்தூர் வரணும், அப்போ தான் இந்த ஸ்டெச்சு நீங்கள் கவர் பண்ண முடியும். பட் இந்த கிரியேட்டர்ஸுக்கு தான் நான் வந்து இதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா காட்டுக்குள்ளேயே இன்னும் ட்ராக் போட்டிருக்கலாம், பர்மிஷன் கிடைக்கலையோ என்னவோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அசிங்கமாக இருந்துருக்குங்க, ரெண்டு ட்ராக்லலாம் போனால் நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே சிங்கிள் ட்ராக்ல போகிற அந்த சுகருக்கு பார்த்துருப்பீங்க நீங்களே. தேங்க்ஸ் இன்னொரு ட்ராக் பக்கத்துலேயே போடாமல் இருந்ததுக்கு. நாய் வந்தது நம்ம இப்போ இந்த ரூட்ல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாப் தாண்டி போயிட்டு இருக்கோங்க, வாளையார். நியூஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, வாளையார் சோதனை சாவடியில செக் பண்றாங்க, வாளையார் சோதனை சாவடியை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதாங்க தமிழ்நாடு கேரளா பார்டர். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து கேரளா உள்ளதான் இருக்கு, தமிழ்நாடு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் இது ரெண்டுக்கும் காமன் தானே, இட்ஸ் ஓகே, அதையும் நாங்கள் தமிழ்நாடு கன்சிடர் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றலாம். வாங்க வாழையார் தாண்டியாச்சு, சூப்பராக வேண்டிதான். இங்கே பாருங்களேன், அந்த லோனாவாலா தாண்டி அந்த கஜரேட்டப்லாம் சொல்லுவாங்களே அந்த ஏரியாவில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லை. ஆத்தாடி ஆத்தா, இங்கிட்டு ரெண்டு ட்ராக் போகுது, நம்ம உள்ளே போகிறோம், இந்த ட்ராக் எங்கே போகுதுன்னு தெரில, நம்ம எதாவது சொல்லி மாட்டிக்கூடாது. ஏன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனான ட்ராக். இவர் சூப்பருங்க, ஆனால் இந்த மனுஷன் குரங்குக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காரு, நாய் சாப்பாடு போட்டுலாம் பார்த்துருக்கீங்க, ஆனால் இவர் வந்து டார்கெட் பண்ணி குரங்குக்கு தான் சாப்பாடே போடுறாரு. அங்கே பாருங்கள், ஒரு குழந்தையோட ஒரு குரங்கு எப்படி ஓடி வருது பாருங்கள், ஒரு பிஸ்கெட்டுக்காக. அது எங்கே புல்லில் வர ஊந்துச்சுங்க, எங்கே ஊந்துச்சுனே தெரில அது, பாவம் குழந்தை. கஷ்டமான அஷ்டம். தமிழ்நாட்டுக்குள்ள வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. இங்கே நம்மளுக்கு அப்படியே வந்து பனைமரம், அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே சீனரி வந்து அப்படியே லைட்டாக கம்மியாகிட்டே போய் அப்படியே காமித்தரணும் போயிடுவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய வாழைத்தோப்புலாம் இருக்குது, சவுண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதை போய் பார்க்கலாம். எட்டிமடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வந்திருக்கோங்க, தமிழ்நாட்டு போர்டு லக்கர்க்கில் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வாளையார் தாண்டி வர முதல் ஸ்டாப் நமக்கு. பின்னாடி சூப்பர் வியூ இருக்குது, பட் இந்த கருவேலஞ்செடியெலாம் நம்மளை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க அழகாக இப்போ கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கலாம்.
என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, இந்த கருவேல மரம் இருக்குல்ல, இந்த முள்ளுச்செடி அப்படின்னுவாங்களே, அது நம்ம ஊர்ல மட்டும்தாங்க இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இருக்கு. நான் மிச்சப்படி வேற எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. நீங்க எங்கேயா பாத்துறீங்களா தமிழ்நாடு விட்டு வெளியில இந்த முள்ளுச்செடிலாம்? இது வேணும்னே பரப்பப்பட்டது தானா? ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கேரளாவில் இப்போ இவ்வளோ நாள் இருந்தோம், கருவேமலம் பார்க்கல, கர்நாடகாவில் பெருசாக நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா ஆந்திராவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ, பட் ஏன் இவ்வளோ கருவேல மரம் இங்கே? வாட் இஸ் த ரீசன்? பார்டருக்கு அந்த பக்கம் இல்லை, இங்கே மயில் நிறைய இருக்குங்க. சரி, ரொம்ப பாலிடிக்ஸில் போகத்தேவையில்ல, ஏன் மயில் செடி இதெல்லாம் இருக்குது. பட் கருவேல மரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். பாருங்கள், 10 கிலோமீட்டர் முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் இல்லைங்க, இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது. அவங்க இருந்து க்ளீன் பண்ணிட்டாங்களா தெரியலங்க. இதனால் வந்து இப்போ எதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவ் ஆகலை. பட் இருந்தாலும் எதுக்கு? இதோட நம்மளுக்கு வந்து காட் முடியுதுங்க, காட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை, மலைக்கு மலை சிவன் கோயில் இருக்காங்க. இப்போ தான் உள்ளே ட்ரெயினில் ஒருத்தவங்க சொன்னாங்க, செம ஃபேமஸாக. ஏரியா எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா. இந்த சிவன் கோயில் இருக்க ஏரியா வந்து மதுக்கரைங்க, அந்த ஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம். அந்த பிட்டு வச்சு தான் சொல்கிறேன், என்னமா இருக்குல்ல. ஆனால் இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ரோ மழை அதிகமாக இருக்குது, கோவை குற்றாலெலாம் க்ளோஸ்ட் அப்படின்னு. ஆனால் கொப்ப மூணு அதுக்காகடா காலங்காத்தில் கிளம்பி போயிட்டுருக்கு அப்படின்னு. க்ளோஸ்டுனா பிளான் பி பிளான் சி யோசிக்கணும், தெரியல பாப்பா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இது வேறு க்ளோஸ் பண்ணிடுறாங்கப்பா. என்ன நினைக்கிறீங்க, க்ளோஸாக இருக்குமா ஓப்பனில் இருக்குமா? நோ ஐடியா. கோடனூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோங்க. இது கோயம்புத்தூரோட 1 டெர்மினல்னு சொல்லலாம். நம்ம சென்னையிலேருந்து மேங்களூர் போகிற ஒரு சில வண்டி வந்து டைரெக்டாக இது வழியே அப்படியே பைபாஸ் பண்ணி போயிடுவோம். கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து கொஞ்சம் சுற்று உள்ளே போயிட்டு வரணும், இதெல்லாம் நேராக அப்படியே நீங்கள் வந்துடலாம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு சில ட்ரெயின்ஸ் கிளம்பும், ஸ்டார்ட் ஆகும், அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. கோயம்புத்தூராக கோடனூரான்னு பார்த்துக்கோங்கப்பா, நல்லா இருக்குது லொக்கேஷன். நெக்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான். கோவை நகத்து எங்க ஊரு கோயம்புத்தூர், எங்க ஊரு தாறுமாறு, யார வேணா கேட்டு பாரு, ஏனுங்க கொஞ்சம் கேளுங்க, நான் கோயம்புத்தூர் ஆளுங்க. மண்பாசம் கூட சேர்ந்து மரியாதையும் வீசுங்க, எங்கூரு வாண்டு கூட வாங்க போங்கன்னு பேசுங்க. மச்சா இது சக்கரையா இல்ல சிறுவாடி தண்ணிடா, என்ன இந்த அக்கறையா, எங்காலுங்க குணமே அதுதான் நதிக்கர நாகரீகம், இது நொய் எல்லாத்து பரம்பரடா சாதிய தூக்கி போடு. கோவை நகத்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. என் ஊர் கோயம்புத்தூர்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் திருநெல்வேலி இதெல்லாம் பயங்கர க்ளோஸ். எல்லா சிட்டியுமே ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு திருநெல்வேலி கோயம்புத்தூர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் மதுரை, அப்புறம் திருச்சி, எங்கள் ஊர் கும்பகோணம் அதெல்லாம் உண்டு. நம்மளோட சேரன் எக்ஸ்பிரஸ் ஷெட்டுக்கு போயிட்டுருக்கா போல. சேரன் அதிவேக விரைவு வண்டி. நம்மளும் ஜங்ஷன் உள்ள வந்துட்டோங்க, அப்படியே பொறுமையாக வண்டி உள்ளே போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ட்ரெயின் அங்கேயும் நின்றுட்டுருக்கு. வாங்க போயிட்டு ஒரு சுத்த போட்டு நாளை காலையில் இங்கேருந்து கிளம்பி மும்பை போகலாம். 8:50 நாளைக்கு ட்ரெயினுங்க நம்மளுக்கு மும்பை ட்ரெயின். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலேருந்து நான் ஆரம்பிக்காமல் ஒரு வெளியூர்லேருந்து கிளம்புறேன். நம்ம வந்த வண்டிக்கு சரி கூட்டோங்க, எல்லாம் ஏறி இப்போ தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு தன்பாடு அலப்புழை எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தான் நான் தங்க போகிறேன் இன்னைக்கு. நாளை காலையில் நம்மளுக்கு 8:50 வண்டினால மோசம் எல்லாம் தங்கி ஆகணும்.
வண்டி எப்பயாச்சும் நல்லா இல்லைனா பரவாயில்ல, எப்பயுமே நல்லா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை விடுங்க. நான் முதல் தடவையா தமிழ்நாட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம் எடுத்து தங்க போகிறேன்னு நினைக்கிறாங்க. இதுமாதிரி நீங்கள் தங்கியிருக்கேனா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு உள்ளார நான் ரிட்டையரிங் ரூமோட ஆர்மெண்ட்ரி எடுத்து தங்க போகிறேன். கோயம்புத்தூர் ஜங்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆ கேடுவோம். ஆனால் இந்த வண்டியில் ஹைலைட் என்னென்னா ஏகப்பட்ட ப்ளூ கோச்சஸ் இருக்குங்க. அதாங்க இந்த வண்டியில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. அழகாக இருக்குல்ல இந்த ப்ளூ கலர், எவ்வளோ அழகாக இருக்குது. அழுக்கும் தெரியலங்க. இவங்க எவ்வளோ தான் கேவலமாக வச்சுருந்தாலும் அழுக்கு சுத்தமாக தெரியல. அதே அந்த சாணி கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒஸ்ட்டு டிசிஷன் எவர் பை இந்தியன் ரயில்வேஸுங்க, இந்த கலரை மாற்றுறது. எதுக்கு இதை பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரில. இந்த வீடியோ யாரும் அஃபீஷியல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா எதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணிங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் டவுட் இருக்குது, இந்த நல்ல கலரை ஏன் சேஞ்ச் பண்ணீங்க? வே டு டார்மெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. சரி நானும் வந்துக்கிட்டு இருக்கேன். ஈ காக்கா இல்லைங்க, இங்கே பயங்கரமாக தான் இருக்குது. அப்படியே பாருங்களேன், ஆத்தாடி எந்த பக்கம் தெரியலையே. நம்ம ஊரில் தான் தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொளுத்தி போடுவோம். அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். இதுதாங்க மக்களே கோயம்புத்தூரில் இருக்க ஏசி டார்மெண்ட்ரி. தனித்தனி ரூம் மாதிரியே வச்சுருக்காங்க. எல்லாம் பூட்டி இருக்குது, யாருமே இல்லை. வேறு பார்ப்போம், கிடச்சா செமையாக இருக்கும். ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஓ மை காட், வாட் அ ஃபெசிலிட்டி, வாட் அ ஃபெசிலிட்டி. ஜென்ஸ் ஏசி டார்மெண்ட்ரி. டார்மெண்ட்ரி அது ப்ரைவேட் ரூம் மாதிரியே கொடுத்து டார்மெண்ட்ரின்றீங்க. ஆளுங்க எங்கப்பா, கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் எல்லா ஃபெசிலிட்டியும் பக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். அதுக்குள்ளார வந்து இங்கே எஸ்கலேட்டர் வேலை செய்யலை. பட் ஸ்டேஷன் செம்ம க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளில வந்துட்டோம், பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இன்ஃபர்மேஷன் சென்டர் போயிட்டு அங்கே விசாரிப்போம் டார்மெண்ட்ரி புக்கிங் பற்றி. நல்லா தான்ப்பா வச்சுருக்காங்க. இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1A இருக்குங்க. அதாவது என்ட்ரன்ஸுங்க, என்ட்ரன்ஸில் அப்படியே மேலே வந்து ரிசர்வேஷன் இருக்குது. ரிசர்வேஷனுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்குங்க. புக்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஏசி வந்து ஆஃப்லைனா, நான் ஏசி வந்து ஆன்லைனா. ஆன்லைன் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. ஆஃப்லைன் ஏசிக்கு சொல்லி வச்சுருக்கேன், காலேஜுக்கு எல்லாம் ஃபுல்லாக. நைட்டுக்கு மட்டும் சொல்லி வச்சுருக்கேன் அந்த அண்ணாயிட்ட, பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காரு. சார் பார்த்துக்கோங்க, நான் ஏசி டார்மெண்ட்ரி 12 hours 150, 24 hours 300. நம்ம ஏசி டார்மெண்ட்ரி 12 hours தான் 250 rupees கொடுக்கணும். ஓகே தான், செம ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்த்ததுக்கு. இப்போ நான் உங்களுக்கு இதை அப்படியே இப்போ கட் பண்ணிவிட்டு நைட்டு கன்டினியூ பண்ணுறேன். ரூம் கிடச்சா சரியா கட். எம்மாடி ஒரு வழியாக ரூம் எடுத்து உள்ளே வந்தாச்சுங்க. டார்மெண்ட்ரி மாதிரியே இல்லை, தரமாக இருக்குது. வாசலேருந்து வரலாம். வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. 250 rupees 12 hours 24 hoursனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ, 500 rupees, அவ்வளோதான். டே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கேபின் மாதிரி தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸாக உள்ளே இருக்குது, போல சூப்பர். இவங்களுக்கு ஒரு பெட்டு போட்டிருக்காங்க, ஃபேன் இருக்குது. ஏசி டார்மெண்ட்ரின்றாங்க, ஆனால் எங்களுக்கு ஏசி வரா மாதிரிலாம் தெரியல. விடுங்க, 250 rupees சூப்பராகவே இருக்குது. ஒரு சேரு, டேபிள், அங்கே நம்மளுக்கு ஃபுட்டு எல்லாமே ரெடியாக இருக்குப்பா. சூப்பரே. இங்கே ஏசி இருக்கா, ஆனால் ஆன் பண்ணலை, அதான் மேட்ரு. ரெஸ்ட் ரூம் இருக்கா? எஸ், சூப்பர் க்ளீன் டாய்லெட்ஸ், குட், எவ்ரி திங் இஸ் குட்டுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கலாம். முக்கியமான மேட்ரு என்னென்னா உங்களுக்கு இங்கே ஆன்லைனில் அவைலபிள் இருக்குங்க. நான் ஆன்லைன் இல்லைன்னு நினச்சேன், செக்கே பண்ணல, மறண்டம் போல இருக்கு. யூஸ்வலாக எப்பவுமே செக் பண்ணுவேன். இந்த பெங்களூர்லாம் போய் போய் பார்த்ததில் ஆன்லைனில் இல்லை இல்லைன்னு சொல்லி, சரி இங்கேயும் ஆன்லைன் இருக்காது அப்படின்னு நினச்சி தான் விட்டுட்டேன். எல்லாம் வெறும் 150 தான் நான் ஏசி, அது ஆன்லைனில் இருக்கான் புக்கிங்கு. போட்டுருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வரதுனா ஆன்லைன் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து ரிட்டையரிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம்னு சொல்லிட்டு கூகுளில் தேடுங்க. அதில் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும், அங்கே உங்கள் பிஎன்ஆர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்படியே லாகின் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஈஸி தான், அதில் புக் பண்ணிங்கன்னா ஜாலியாக தங்கிக்கலாம். நான் ஏசி இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து ஆஃப்லைனில் தராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ப்ளஸ் அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் க்யூ எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆன்லைன் எடுத்துகிட்டு வரது பெஸ்ட்டு. பை, செமடைடாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் மக்களே சொல்லியே ஆகணும், இது வரைக்கும் தங்கினதுலேயே த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ரூம் இதான் போல இருக்குங்க. பாருங்கள் இப்படி இருக்குது, பாருங்கள் விட்டு அப்படியே அமுங்குது. நல்ல வேலை நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் ட்ரெயின் போடலை, 8:30 தான் ட்ரெயின். இல்லைனா கண்டிப்பாக ட்ரெயினை விட்டுருவோம். அந்தளவுக்கு டயர்டில் சமயத்தூங்க போகிறேன்னு நினைக்கிறேன். குட் நைட்.